Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன வேணும்? என்ன வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கி இருக்கல. அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வர? உன்னை தானே விசாரிக்க கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நான் உன்னை விசாரிக்க வரல. என்ன விசாரிக்க வரலையா? வேற யார விசாரிக்க வந்திருக்க? இந்த வீட்டுல உன் அப்பா அம்மா தம்பின்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல. இங்க பாரு சத்யா, உனக்கும் எனக்கும் நடுவில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதை வெளியில வச்சுக்கோ. அனாவசியமா என்னோட குடும்பத்த ஆளுங்களை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. நீ வக்கீல் தானே, உனக்கு தெரியாதா கேஸ்னு வந்தா அதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் விசாரிச்சுதான் ஆகணும். உன் அப்பா அம்மா வர சொல்லு. முடியாதுன்னு சொன்னா? சிவம், டேய் என்னடா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இன்ஸ்பெக்டர், என்ன வேணும்? உங்க ரெண்டு பேரையும் குழலி கடத்தல் கேஸ் சம்பந்தமா விசாரிக்கணும். குழலி கடத்தல் கேஸ்ல நான் உங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்படுறேன். என்ன, என்ன எதுவும் பண்ண முடியலன்னு எங்க அப்பா அம்மாவை மிரட்டி பாக்குறியா? இங்க பாரு சிவம், சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிக்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு. என்ன சொல்ற சத்யா? உங்க அப்பாவும் போலீஸ்காரர் தானே, அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன தெரியணும்? அன்புவ உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் தானே? என்ன கேள்வி இது? நீ வாயை மூடிட்டு இருக்கிறியா இல்ல இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் விசாரிக்க வா. சத்யா, டேய் நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா இன்ஸ்பெக்டர், அன்பு எங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் தான். அன்பு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சது உண்மைதானே? இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே, இதுல ஒளிவு மறைவுக்கு என்ன இருக்கு? குழலியோட கல்யாணம் நிச்சயம் பண்ண பிறகு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்ல, அது உண்மையா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, என் பையன் அன்பு மேல ஆசைப்பட்டது உண்மை. அது நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு நாங்க குழலிய மருமகளா ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டோம். மண்டபத்துல குழலி காணாம போன பிறகு அன்புவோட கையில காலில் விழுந்து உங்க பையனை கட்டிக்க சொன்னது நீங்க தானே? ஆமா இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு கல்யாணம் நடக்கலனா எங்க பேத்தி எங்களை விட்டு போயிருப்பா, அதனால அன்பு கிட்ட பேசணும். அப்படிலாம் இல்ல, குழலி ஆள் வச்சு கடத்தி அன்புவ கன்வின்ஸ் பண்ணி உங்க பையனுக்கு கட்டி வச்சிட்டீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அது உங்க கற்பனை இன்ஸ்பெக்டர், குழலி காணாம போன உடனே அன்போட கல்யாணம் நடக்கணுங்கிற அவசியமே இல்லையே. ஆனா அன்போட தான கல்யாணம் நடந்துச்சு. இததான் சந்தேகம் நினைச்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மா விசாரிக்க வந்தியா? சிவம், ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன். ஆதாரம் இருக்கு. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் பணம் பேங்க்ல இருந்து எடுத்திருக்கீங்க. ஆமா, கல்யாண செலவுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால எடுத்தோம். 2 லட்சம் ரூபாய் எடுத்து என்ன செலவு பண்ணீங்க? அது கல்யாணம் பொண்ணு வீட்டு செலவுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எடுத்து 2 லட்சம் ரூபாய என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவசரமா 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு, அதனால எடுத்து கொடுத்தேன். கல்யாண செலவுக்கு எடுத்தேன்னு சொன்னீங்க, இப்போ ஃப்ரெண்டு கேட்டாரு கொடுத்தேன்னு சொல்றீங்க, இதுல எது உண்மை? அது கல்யாண செலவுக்காக தான் எடுத்தேன், ரெண்டு அவசரமா தேவைப்படுச்சுன்னு கேட்டான், அதனால கொடுத்தேன். யார் அந்த ஃப்ரெண்டு? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர். பாத்தியா, முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.